ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அந்த விலங்கு இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ஸோ ஓவரால் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ் சீரீஸில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று வந்ததே இல்லைங்கிற லெவலுக்கு இது இதுவாக இருக்கும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக தமிழ் சீரீஸுக்குமே வேறு லெவல் மரியாதை கிடைக்கும் எல்லா இடத்துலையும். எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, விமல் அண்ணன்லேருந்து இனியாலேருந்து எல்லாமே. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல். அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதான் எனிவே அவர் இந்த யூனிஃபார்ம் போடுறது கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப கேஷுவலாக அது அந்த ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு அவர். ஆமாம், ஒரு ஒரு எபிசோடு வந்து முடியும் போது அதற்கான ஒரு ஒரு இது விட்டு, ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று விட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன இதோடு ஆரம்பிச்சு, ஸோ எல்லாமே ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல சீரீஸ் எப்படி இருக்கணுமோ அதுக்கான எல்லா குவாலிட்டியும் இதுக்கு இருக்கு. அதான் எல்லோரும் நம்ம யாரும் வந்து எல்லாருமே எல்லாத்துக்கும் ஹார்ட் ஒர்க் போட்டு 100% தான் உழைக்க போகிறோம். ஸோ ரிசல்ட் என்னன்றது அது ஞான் கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு லைஃபாக இருக்கும் பிரசாந்த் ப்ரோக்கும். ஆ இல்லை தான் சொல்கிறேன், ஓவராலாக இப்படி ஒரு சீரீஸ் நான் இது வரைக்கும் நம்ம தமிழில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமாம், அதான் நிச்சயமாக ஜி5 வந்து ரொம்ப நல்லா இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கணும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளையார் சுழியாக அந்த சீரீஸ் இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நூறாண்டு தமிழ் சினிமா வரலாற்றில் நிறைய போலீஸ் படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அரைச்சமாகவே அரைச்ச காலம் போய் இப்போ புதுசு புதுசாக இளைஞர்கள் வந்து நல்ல புது புது கதைகளை கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்து ஒரு 100 வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமாக தமிழ் சினிமாவில் போலீஸ் கதை தான் வந்துகிட்ருக்கு. அதில் வந்து மிக வித்தியாசமாகவும் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்கும் அதை வந்து ஒரு க்ரைமை பேஸ் பண்ணி நடத்தும் அப்படின்றது புதிய இயக்குனர் ஆல்ரெடி புருஸ்லி படம் பண்ண அந்த இயக்குனர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஸ் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஜி5 18 வந்தது எல்லாம் பாருங்கள். நன்றி. சஸ்பென்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் நார்மலாக போய் ஒரு படம் எதிர்பார்ப்பீங்கல்ல, இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும். நம்ம நிறைய திரைக்கதை புக்குக்கெல்லாம் படிச்சுட்டு வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் அதெல்லாம் அடைச்சி உடச்சிட்டு வர மாதிரி யூகிக்க முடியாத திருப்பங்களாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி. பாலசரன் வந்து ரொம்ப புதுசாக பண்ணியிருப்பார். மற்றவங்களாம் எல்லாமே யூஸ்வலாக பண்ணியிருந்தாலும் பாலசரனுடைய கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். இது வரைக்கும் அவர் ஒரு காமெடியாக பார்த்துட்டு நம்ம வந்து புதுசாக வந்திருக்கோம். மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விமலுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நம்ம விமலை பார்க்காத ஒரு கூடத்தில் பார்ப்போம். அது அவர் மாமாவாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு அவர். அவர் தான் சஸ்பென்ஸாக இருக்கும். அது சொல்ல வேணான்னு பார்க்குறேன். கிளைமேக்ஸ் ரொம்ப மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும் உங்களுக்கு. அதான் நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களுடைய படமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நல்ல படம். ஆமாம், விமல் கம்பேக் இல்லை, விமலுக்கு நல்ல படம் இது. எனக்கு தெரிஞ்சு அவர் நடித்த படங்களில் மிக முக்கியமான அவர் மயில்கள்னு கூட சொல்லலாம் அவருக்கு. அவர் ரொம்ப யதார்த்தமாகவும் ஒரு ஹீரோவாக இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவர். அவங்க புதுசாக தான் பண்ணிகிட்ருக்காங்க ஜி5. இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் மாதிரி ஜி5 வந்து ரொம்ப ரீச் ஆகிறதுக்கு இது ஒரு படமாகவும் அமையும். ஏன்னா இன்மேட்டு நிறையா சப்ஸ்கிரைபர் கூட அவங்களுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் அவங்க நிறையா பண்ணாங்கன்னா இந்த தமிழில் வந்து ஆஹா மதிப்பு ரீச் ஆகிற மாதிரி ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. எதிர்பார்க்காத ஒரு படம் அப்படி தான் சொல்லணும். வந்த படம் பார்க்கும்போது ஏதோ நார்மலாக ஒரு படம் பார்க்குற மாதிரி பார்த்தோம். ஆனால் போக அந்த டைரக்டரோட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே சொல்லு விதமும் சரி, அந்த கதை கிளமையை வந்து புதுசாக இருக்கும். என்ஜாய்மெண்ட்ல என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நான். அவ்வளோதான். விமல் சார் அழகாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ்லாம் வந்து அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஆக்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ்லேயே பார்க்கும்போது வேறு லெவலில் சிரிக்க வைக்கிறாரு. டைரக்டருக்கு இது வந்து சூப்பரான படம். எதிர்பார்க்காத ஒரு கதை, எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ், எதிர்பார்க்காத கதை சொல்லும் விதம் சூப்பராக இருக்குது. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணும். சொல்லவே தேவையில்லை. பாலசரன்லாம் மிரட்டி டாப்பில் தான் டைலாக். படத்தை பற்றியாமல் உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அது வந்து உண்மையான விஷயம் தான். திருப்தியாக சொல்கிறேன். இந்த படம் படம் அழகாக இருந்துச்சு. சாங்கு நம்ம இது பண்ணதில்ல, மியூசிக் வந்து செம்மையாக பண்ணியிருக்கார். எதிர்பார்க்காத ஒரு இடம். லைவ் நிறைய எடுத்திருக்காங்க போல், அது நல்லா தெரியுது. அதை கனெக்ட் ஆக வைக்கிது அந்த மியூசிக் வந்து. அந்த மியூசிக் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம சொல்ல முடியாது வந்து, நம்ம பார்த்தா தான் தெரியும். பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாப் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாப் போக கதையை வந்து லெவலில் கொண்டு போயிட்டாப்புல திருப்தியான ஃபுல் மீல்ஸை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மிகப்பெரிய சஸ்பென்ஸ் த்ரில்லர், பட் இதில் இவ்வளோ எமோஷ்னல், அதை விட அவ்வளோ காமெடி பண்ண முடியும்ன்றத பயமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே, அதாவது டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க, எல்லாருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஜி5 ஒரிஜினலில் விலங்கு பாருங்கள். புரியல, இல்லை அதான் சொல்கிறேன்.
உள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பயங்கர சஸ்பென்ஸ் த்ரில்லிங் த்ரில்லிங்காக இது இருக்கும். பட் நமக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்குமே இருக்கேன் பக்தா. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பாருங்கள், எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. அதான் சொல்கிறேன் இல்லையா, அது இவ்வளோ பெரிய சஸ்பென்ஸ் த்ரில்லெல்லாம் அவ்வளோ காமெடியாக கட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்களாம் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது கிளாப்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள், ஓரளவில் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனு, வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வெப்சீரீஸில் இப்படி ஒரு சமீபத்தில் வந்திருக்காது தமிழில், பட் ரொம்ப நல்லா வந்திருக்கேன். ரொம்ப புதுமையாக இருந்தது. ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படின்னா நம்ம எப்படி பார்த்துருப்போம், ஒரு மாசான கமர்ஷியல் மூவிஸ் பார்த்துருப்போம். ரொம்ப யதார்த்தமான ஒரு காவல் அதிகாரி அவரை சுற்றி இருக்கிற ஒரு கதைக்களம், அது ரொம்ப புதுசாக இருந்தது. விமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. இது கண்டிப்பாக அவருக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும். ஏன்னா அவருடைய ஆக்டிங்கே புதுசாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் இருக்குது இந்த படத்தில். இனியா வந்து அவங்க வர்ற சீன் அங்கங்கேயா இருந்தாலும் அவங்க வர்ற சீன் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அண்ட் கண் கலங்க வைக்கிற மாதிரி இருக்குது நிறையா காட்சிகள். அந்த விமல் அண்ட் இனியாவோட காம்பினேஷன் வாகை சூடாக அப்புறம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மெயினாக பாலசரவணன் பிரதரை பற்றி சொல்லணும். அவர் வந்து காமெடியாக நிறையா படங்களில் பார்த்துருக்கோம், பட் ஒரு சீரியஸான ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு போலீஸ் கேரக்டர், ஒரு குணச்சித்திர நடிகர், புதிதாக அவர்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம காட்டியிருக்காரு. அதான் ஒரு சீரியஸான ஸ்டோரியில் காமெடியை வைக்க முடியும், அந்த காமெடியை ரசிக்கிற அதே நேரத்தில் கதையோட சீரியஸ்னஸையும் குறைக்கக்கூடாது அப்படின்றதில் டேரக்டர் ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. த்ரூ அவுட் த சீரியஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. என்டையர் அந்த சீரியஸோட ஒவ்வொரு எபிசோடுமே அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போகிறதுனால நம்மளை அந்த சீட் எஜ்ஜிலே வச்சுருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இயக்குனருக்கும், இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கும், டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல காமெடி, உண்மையாக ஒரு காமெடியாக ஒரு சீரியஸான விஷயத்த சொல்லும்போது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. நல்லாவும் இருக்குது, அசீவ் பண்ண முடியல. யார் யார் நம்ம அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. சொல்லாத ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறது புதுசான ஒரு விஷயமா இருக்குது. ஆம், அவங்களும் நல்லாயிருக்கு, ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம், நல்லாயிருக்கு. எனக்கு எனக்கு கிச்சா கருப்பு ரெண்டு பேரோட தேங்க்யூ. அவர் நல்லா நினச்சிருக்காரு. ஓகே, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா சூப்பராக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருந்தது. விமல் சார் சூப்பராக இருந்தது, நல்லா ஃபுல்லாகவே என்கேஜாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம், ஒர்த் வாட்ச். எல்லாமே அவங்களோட சைடு உள்ள இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒர்த் வாட்ச், சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த போலீஸோட அவங்க வியூலேருந்து உள்ள அந்த பார்வை ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர், ஒர்த் வாட்ச். ஆ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கிளைமேக்ஸ் அந்த கேரக்டர் ரொம்ப அப்படியே பரபரப்பாக எல்லாரையும் அப்படியே உட்கார வச்சிட்டாரு, நல்லா இருந்தது. ஆ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆ, வேறு லெவலில் பண்ணியிருந்தாப்பா அவர். ஆ, போலீஸ்லாம் மாசாக பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் சூப்பர் தான் ப்ரோ. அதான் சமத்திரில்தான் ப்ரோ போச்சு அப்படியே. ஆமாம், ஓகே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆ, விமல் தான் ப்ரோ, விமலும் அப்புறம் ஆப்போ நெகட்டிவ் தான். ஆமாம், ஆ ஆமாம், ஆ முனிஷ்காந்த் அவ்வளோக்கா இல்லை, ஆனால் விமல் இவங்க தான் சார் முடிச்சு விட்டாங்க. ஆ, ஓகே தான் ப்ரோ, ஓகே.